ஹாய், இந்த படத்தில் இருக்கிற ரெண்டு பேருமே அமெரிக்கர்கள், ஜீனோ டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்து கொண்டவர்கள். ரெண்டு பேரும் இப்போ உயிரோடு இல்லை. இவங்க என்ன பண்ணி ஐ மீன் ஃபர்ஸ்ட் லெட் ஜீனோ டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு என்ன தெரிஞ்சுக்கலாம். அதாவது மிருகங்களிடமிருந்து ஒரு செல்லோ டிஷ்யூவோ ஆர்கனோ அது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம் மனிதர்களுக்கு, அப்படிங்கிறது ஜீனோ டிரான்ஸ்பிளான்டேஷன். அந்த விதத்தில் இந்த அமெரிக்கர்கள் ஒருத்தருக்கு வந்து பிக்னுடைய ஹார்ட், இன்னொருத்தருக்கு பிக்னுடைய கிட்னி அது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 2 மாதம் வாழ்ந்திருக்காங்க. இந்த ஆர்கன்ஸ் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது வந்து இட் இஸ் ஜெனட்டிக்கலி எடிட்டட். அப்படின்னா என்னென்னா, இந்த ஒரு ஃபாரின் செல்ஸோ ஃபாரின் பாடி நம்ம உடம்புல ஹியூமன் உடம்புல வரும்னா தேர் இஸ் நேச்சுரலி அன் ஆட்டோ இம்யூன் சிஸ்டம், நம்மளுடைய பாடி அதை ரிஜெக்ட் பண்ணும். அந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காகவும், செகண்ட் அந்த ஃபாரின் பாடியில் ஏதாவது இன்ஃபெக்ஷியஸ் வைரஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம், அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் தேவையில்லாத விஷயங்கள் அவைகளை ரிமூவ் பண்ணுறதுக்கும், இதெல்லாம் பண்ணி மனித உடல் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக மாற்றுவதற்கு ஜெனட்டிக்கலி எடிட்டிங் அப்படிங்கிறது பேர். இந்த மாதிரி ஜெனட்டிக்கலி எடிட்டட் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி கொண்டவர்கள் இந்த ரெண்டு பேரும். இதில் இப்போது நம்ம மேலே பார்க்குறவர் டேவிட் பெனட், 57 வயதானவர். இவர் வந்து January 22 அவருக்கு வந்து இருதய மாற்று சிகிச்சை நடந்து அதுக்கப்புறம் ரெண்டு மாதத்தில் மார்ச் மாதம் இருந்து போகிறார். யூனிவர்சிட்டி ஆஃப் மேரிலாண்ட் மெடிக்கல் சென்டர், இந்த இடத்துல அவருக்கு இந்த சிகிச்சை நடந்தது. அவருடைய இறப்புக்கான காரணங்களை ஆராயும்போது அதுக்கு 3 காரணங்கள் கண்டுபிடித்தார்கள். அது என்னன்னா, 1, கண்டுபிடிக்கப்படாத வைரஸ், அது அந்த பிக்னிடமிருந்து வந்த வைரஸ், அது 1 காரணமாக இருக்கலாம். 2, இவருக்கு சர்ஜரிக்கு முன்னாடியே ரொம்பவுமே வந்து இம்யூன் சிஸ்டம் ரொம்ப வீக்காக இருந்தது, அதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். 3, இவருக்கு ஆஸ் பார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட், சர்ஜரிக்கு அப்புறம் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டில் ஆன்டிபாடிஸ்லாம் கொடுத்தது, அது வந்து இந்த ஃபாரின் ஆர்கனுக்கு அகெயின்ஸ்டாக இட் குட் ஹவ் ஸ்டார்டட் ஒர்க்கிங், அந்த மாதிரி காரணங்கள் சொன்னார்கள். இப்போது இந்த லேர்னிங்க்கு அப்புறம் இந்த இப்போ நம்ம பார்க்குறோம் ரிச்சர்ட் ஸ்லேமன், அவர் ஒரு 62 வயதானவர். அவருக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணினாங்க மெசாச்சூசெட்ஸ் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் இன் பாஸ்டன். அங்கே அவருக்கு என்ன பிரச்சனைனா, 2018 அவருக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் நடந்திருக்கு. அது ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பியும் செயலிழந்து போனதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் ஜீனோ டிரான்ஸ்பிளான்டேஷன், இவருக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் இந்த வருடம் மார்ச் மாதம் நடந்தது. அதுக்கப்புறம் நல்லா தான் இருந்தார், இப்போது ஹீஸ் பாஸ்ட் அவே. இதற்கு என்ன காரணங்கள்னு இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. இந்த டிரான்ஸ்பிளான்டேஷனால் தான் அவருக்கு இந்த மரணம் ஏற்பட்டதா அப்படிங்கிறது இன்னும் தீர்மானமாக சொல்ல முடியல, கண்டுபிடிக்கப்படலை. ஆனால் இந்த 2 விஷயங்கள்ல இருந்தும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, தெர் இஸ் ஹோப். 2 மாதமும் வந்து 2 பேரும் நல்லா இருந்திருக்காங்க. இந்த லேர்னிங்ஸ் வில் சர்டன்லி லீட் டு மோர் அண்ட் மோர் கேசஸ். இது வந்து பெருமளவில் அமெரிக்கர்களுக்கு உபயோகமாக இருக்கும். டு ஸ்டார்ட் வித், இப்போதைய நிலவரப்படி சுமார் 100,000 பேர் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் எத்தனை பேர் டெர்மினல் அப்படின்னு தெரியல. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தீஸ் கேசஸ் ஆர் ரிலேட்டிங் டு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட். ஸோ எதிர்காலத்திற்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும், இந்த சமயத்தில் திஸ் இஸ் எ செட் பேக். பட் ஆஸ் எவ்ரி செட் பேக் இஸ் அ ஸ்டெப் ஃபார் சக்ஸஸ், திஸ் ஷுட் ஆல்சோ லீட் டு லேர்னிங்ஸ் அண்ட் ஃபர்தர் health opportunities.